ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராதீஸ் கைமணம். இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு ஒரு ஸ்பைஸியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன், 150 கிராம் கோதுமை மாவு, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, பெப்பர் தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாயை மிக்சியில் போட்டு கரகரன்னு அரைச்சிருந்தா நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிரும். பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்துமல்லியிலை கொஞ்சமாக. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சமாக, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக, தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மாவு தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். தட்டம் போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம முட்டை அந்த மீதி இருக்கிற மசாலாவெல்லாம் கலக்கி வச்சுக்கலாம். 2 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி போட்டுக்கோங்க. நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், பொடியை நறுக்கின கருவேப்பிலை, பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க தனியாக. பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் பிசைஞ்ச மாவை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் நல்லா பெருசாக விரிச்சு எடுத்துருங்க. பத்தே நிமிஷத்தில் செய்கிற ஈஸியான ரெசிபி இது. நான் 150 கிராம் மாவு எடுத்துருக்குறேன் இன்றைக்கி, அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக குவான்டிட்டி வேணும்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. பாருங்கள், விரிச்சாச்சு நல்லா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த முட்டை கலவையில் பாதியை இந்த ஒரு சப்பாத்திக்கு ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு சைட்லேருந்து எடுத்து பாதி வரைக்கும் மடிச்சு விட்ருங்க. இன்னொரு சைடு ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்து மீதி பாதி வரைக்கும் மடிச்சுருங்க. அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே. ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம முட்டை சேர்த்தனங்காட்டிக்கு வேகும்போது நல்லா பைண்ட் ஆகிக்கும். இப்போ ஒரு சப்பாத்திக்கல் எடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் லேசாக எண்ணெய் தடவி நம்ம தேய்ச்சி வச்சுருந்த மாவை போட்டுடலாம். சுற்றியும் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க, மேலேயும் எண்ணெய் தடவி விட்டுருங்க. மிதமான தீயில் வேக வைக்கணும், அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் மேலே எண்ணெய் தடவி விட்டுருங்க, அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். எப்போவுமே ஆம்லெட், ஃபுல் பாயில் இப்படியே சாப்பிட்ற குழந்தைகளுக்கு போர் அடிச்சிருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம இதுக்கு எந்த ஒரு மாவு பேஸ்ட் எதுவுமே இல்லாமல் பாருங்கள் எப்படி நல்லா பைண்ட் ஆகிருக்குதுன்னு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நான் இதே மாதிரி இன்னொன்னையும் மடித்து காமிச்சிடுறேன். மீதி இருந்த மாவை தேய்ச்சிட்டு மீதி இருந்த அந்த முட்டை கலவையும் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மடிச்சுக்கலாம். ரெண்டு சைட்லேயும் ஈவனாக உள்ள மடிச்சுட்டு கீழே மேலே அவ்வளோதான். இதையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், ரெண்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சின்ன சின்ன பாக்ஸை நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ராதீஸ் கைவண்ணம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.